கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினால் உங்கள் யாவரையும் நான் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். தேவன் தாமே தமது நன்மையினாலும் கிருபையினாலும் உங்கள் எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த வருஷம் ஆரம்பித்து 8 மாதங்களை நாம் முடிக்க கர்த்தர் நமக்கு கிருபை செய்திருக்கிறார். இந்த 8 மாதமும் அவர் நம்மை விட்டு விலகி போகவும் இல்லை, நம்மை கைவிடவும் இல்லை. பல மாதங்களாக நாம் பார்த்து கொண்டிருக்கிற லாக்டவுன் பீரியட் இன்றைக்கு வரைக்கும் தொடர்ந்து கொண்டிருந்தாலும் இவைகளின் நடுவிலும் அவர் நம்மை உயிர்ப்பிக்கிறவராய், நம்மை ஆசீர்வதிக்கிறவராய், நம்மை நடத்துகிறவராய் இருக்கிறார். விசேஷமாக கடந்த ஆகஸ்ட் மாதம் கண்மணி போல கர்த்தர் நம்மை காத்தருளினார். இந்த நாட்களிலே தேவன் நம்மை போஷித்து, நம்மை பராமரித்து, நம்மை உடுத்து வைத்து, நமக்கு வேண்டிய எல்லா நன்மைகளையும் கொடுத்து கொண்டு வருகிறார். நம்மை கைவிடவே இல்லை. எல்லாம் அவருடைய கிருபை, அவருடைய இரக்கம். தேவனுடைய அந்த மகா பெரிய கிருபைக்காக, இரக்கத்துக்காக நாம் அவருக்கு நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். இதோ ஒரு புது மாதத்திற்குள்ளாக தேவன் நம்மை நடத்தி கொண்டு வந்திருக்கிறார். இந்த செப்டம்பர் மாதத்தை பார்ப்பதற்கு அவர் நமக்கு உதவி செய்திருக்கிறார். எவ்வளவு நல்லவர்! கடந்த ஆகஸ்ட் மாதத்திலே எத்தனையோ கொள்ளை நோய்கள், மரணங்கள், இழப்புகள், ஓலங்கள் இவைகளின் நடுவிலும் நம்முடைய ஜீவனை ஆண்டவர் பாதுகாத்து கடந்த மாதத்தை நாம் முடித்து இந்த புது மாதத்திற்குள்ளாக பிரவேசிக்க ஆண்டவருடைய கரம் நம்மை நடத்தி கொண்டு வந்திருக்கிறது என்றால் அந்த கிருபைக்காக ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். நாம் அவரை மறந்து போகவே கூடாது. நல்லது, இந்த செப்டம்பர் மாதத்திலும் கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தம் எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 30:19. உங்களுக்காக நான் அந்த வசனத்தை வாசிக்கிறேன். எரேமியா 30:19. அவைகளில் இருந்து ஸ்தோத்திரமும் ஆடல் பாடலின் சத்தமும் புறப்படும். அவர்களை வர்த்திக்க பண்ணுவேன், அவர்கள் குறுகி போவதில்லை. அவர்களை மகிமைப்படுத்துவேன், அவர்கள் சிறுமைப்படுவது இல்லை. எத்தனை அருமையான வாக்குத்தத்தத்தை இந்த செப்டம்பர் மாதத்தில் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார் என்று பாருங்கள். இந்த வசனத்தின் கடைசி பகுதியில் 4 காரியங்களை தேவன் நமக்கு வாக்கு பண்ணுகிறார். 1, நான் அவர்களை வர்த்திக்க பண்ணுவேன். 2, அவர்கள் குறுகி போவதில்லை. 3, நான் அவர்களை மகிமைப்படுத்துவேன். 4, அவர்கள் சிறுமைப்படுவது இல்லை என்று தேவன் நமக்கு வாக்குத்தத்தமாய் எழுதி வைத்திருக்கிறார். இந்த வசனத்திலிருந்து ஒரு வார்த்தையை எடுத்து இந்த செப்டம்பர் மாதத்தின் வாக்குத்தத்தமாய் நாம் தியானிக்க போகிறோம். அந்த குறிப்பிட்ட ஆசீர்வாதமான வார்த்தை, நான் அவர்களை வர்த்திக்க பண்ணுவேன். தேவ ஜனமே, இந்த செப்டம்பர் மாதத்திலே கர்த்தர் உங்களை பார்த்து வாக்கு பண்ணுகிறார், நான் உங்களை வர்த்திக்க பண்ணுவேன் என்று ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார். ஆங்கில வேதம் சொல்லுகிறது, ஐ வில் மல்டிப்ளை தெம், ஐ வில் ஆல்சோ குளோரிஃபை தெம் என்ற தேவன் நமக்கு மகிமையாய் வாக்கு பண்ணியிருக்கிறார். மேத்தமெட்டிக்ஸ் சப்ஜெக்ட் படித்தவர்களுக்கு தெரியும், ஒரு பேசிக் தியரி அதிலே இருக்கிறது. அந்த தியரி பெயர் போட்மாஸ், BODMAS. இதனுடைய மீனிங் பிராக்கெட் ஓப்பன், டிவிஷன், மல்டிப்ளிகேஷன், அடிஷன், சப்ராக்ஷன். இந்த தியரியை ஃபாலோ பண்ணாதான் எந்த ஒரு சம்மம் அவர்களால் கிளியர் பண்ண முடியும், ஒரு ரைட் ஆன்சர் அவர்களுக்கு கிடைக்கும். இதனுடைய மீனினை நாம் பார்ப்போமே என்றால், டிவிஷன், மல்டிப்ளிகேஷன், அடிஷன், சப்ராக்ஷன்,
ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஏதோ ஒரு நம்பரை நாம் எடுத்துக்கொள்வோம், ஒரு டென் என்கிற ஒரு நம்பரை நாம் எடுத்துக்கொள்வோம் என்றால் டென் டிவைடட் பை டென் இதனுடைய ஆன்சர் ஒன். இதுவே டென் மைனஸ் டென் இதனுடைய ஆன்சர் ஜீரோ. டென் ப்ளஸ் டென் அடிஷ்னல் எடுத்துக்கொள்வோம் என்றால் டுவெண்ட்டி. ஆனால் மல்டிப்ளிகேஷன் என்று வரும்பொழுது டென் இன்டூ டென் எவ்வளவு ஆன்சர் ஹண்ட்ரட். பாருங்க, சப்ராக்ட் பண்ணும்போது ஜீரோ, டிவைட் பண்ணும்பொழுது ஒன், ஆட் பண்ணும்பொழுது டுவெண்ட்டி, ஆனால் மல்டிப்ளை பண்ணும்பொழுது ஹண்ட்ரட். எங்கேயோ போயிடுச்சு நம்பர், ஒரே நம்பர் தான், ஆனால் சப்ராக்ட் பண்ணும்பொழுது ஜீரோ, டிவைட் பண்ணும்பொழுது ஒன், ஆட் பண்ணும்பொழுது டுவெண்ட்டி, மல்டிப்ளை பண்ணும்போது ஹண்ட்ரட். ஆண்டவர் நமக்கு வாக்கு பண்ணுகிறார், நான் உன்னை சப்ராக்ட் பண்ண மாட்டேன், நான் உன்னை டிவைட் பண்ணுறதும் இல்லை, நான் உன்னை ஆட் பண்ணுறதும் கிடையாது. ஐ வில் மல்டிப்ளை தெம், நான் அவர்களை வர்த்திக்க பண்ணுவேன் என்று ஆண்டவர் நமக்கு வாக்கு பண்ணுகிறார். இந்த செப்டம்பர் மாதத்தில் காட் இஸ் கோயிங் டு மல்டிப்ளை யூ, தேவன் உங்களை வர்த்திக்க பண்ண போகிறார். ரெண்டு காரியங்களை நாம் தியானிக்க போகிறோம். எந்த விஷயத்திலே கர்த்தர் நம்மை வர்த்திக்க பண்ண போகிறார் என்பதை ரெண்டு காரியங்களிலே, ரெண்டு வசனத்திலே நாம் தியானித்து இந்த செப்டம்பர் மாதத்திலே அவர் நம்மை வர்த்திக்க பண்ணுவார் என்கிற ஆசீர்வாதத்தை ஜபத்தோடு சுதந்திரித்து கொள்ள போகிறோம். அப்படியே கர்த்தர் நமக்கு செய்து முடிக்க போகிறார். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், முதலாவதாக லூக்கா எழுதின சுவிசேஷம் 17:5. லூக்கா எழுதின சுவிசேஷம் 17:5 நாம் வாசிக்கும் பொழுது எங்கள் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ண வேண்டும் என்று சீஷர்கள் கேட்டார்கள். எங்கள் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுவீராக, லார்ட் இன்க்ரீஸ் அவர் ஃபெய்த். சீஷர்கள் அவரிடத்தில் வந்து கேட்டார்கள், எங்கள் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுவீராக என்று. இந்த சீஷர்களுக்கு ஒரு ஆவிக்குரிய தாகம், ஆவிக்குரிய வாஞ்சை இருந்தது. அவர்கள் ஒரு ஆவிக்குரிய காரியம் வர்த்திக்கப்பட வேண்டும் என்று ஆண்டவரிடத்தில் மிகுந்த தாகத்தோடு கேட்டார்கள். அது அவர்களுடைய விசுவாசம். அவர்களுக்கே தெரிந்துவிட்டது, அவர்களுடைய விசுவாச அளவு மிக குறைவாக இருக்கிறது. இயேசுவோடு கூட இருந்தார்கள், ஆனால் இயேசுவுக்கு இருந்த விசுவாச அளவு இந்த சீஷர்களுக்கு இல்லை. இயேசுவனுடைய விசுவாச பார்வை இந்த சீஷர்களுக்கு இல்லை. இயேசுவனுடைய விசுவாச தரிசனம் இந்த சீஷர்களுக்கு இல்லை. இயேசுவனுடைய விசுவாச கிரியைகள் இந்த சீஷர்களுக்கு இல்லை. இயேசுவுக்குள் இருந்த அந்த விசுவாசத்தின் அளவு மிக பெரியதா, மகிமையாய் உயர்ந்ததா இருந்தது. அந்த அளவு மகிமையான, உயர்ந்த, ஆழமான, உறுதியான விசுவாசத்தின் அளவு சீஷர்களுக்கு இல்லாதபடியினாலே அவர்கள் கேட்கிறார்கள், எங்கள் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுவீராக, லார்ட் இன்க்ரீஸ் அவர் ஃபெய்த் என்று அவர்கள் ஜெபிக்கிறார்கள். தேவஜனமே, இந்த செப்டம்பர் மாதத்திலே நமக்கு ஒரு ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை தேவன் நமக்கு கொடுக்கிறார். அவர் நம்முடைய விசுவாசத்தை வர்த்திக்க பண்ண போகிறார். இந்த லாக்டவுன் பீரியடில் தேசமெங்கும் நடக்கிற சூழ்நிலைகளை நாம் பார்க்கும் பொழுது நம்முடைய விசுவாசத்தின் அளவு குறைந்து கொண்டு வரலாம். ஆங்காங்கே கேள்விப்படுகிற துச்செய்திகள், கெட்ட சம்பவங்கள், இழப்புகள், நஷ்டங்கள், எல்லாருக்கும் ஏற்படுகிற போராட்டங்கள், இவைகளையெல்லாம் நாம் பார்க்கும் பொழுது, இவைகளையெல்லாம் நாம் கேள்விப்படும் பொழுது நமக்கே தெரியாமல் நமக்குள்ளாக இருக்கக்கூடிய விசுவாசம் சற்று ஆட்டம் காண ஆரம்பிக்கலாம். நம்முடைய விசுவாசத்தின் அளவு சற்று குறையலாம். இந்த செப்டம்பர் மாதத்திலே நம்முடைய விசுவாசத்தை கர்த்தர் உறுதிப்படுத்துகிறார். உங்களுடைய ஆவிக்குரிய விசுவாசத்திலே காணப்படுகிற எல்லா தூசையும் ஆண்டவர் உதறி தள்ளிவிட்டு அவைகளை அண்ணல் மூட்டி எழுப்பி விடுகிறார். கிறிஸ்துவுக்குள் இருந்த அதே விசுவாசத்தின் தரிசனத்தை உங்களுக்குள்ளாக வைக்கிறார். கிறிஸ்துவுக்குள் இருந்த அதே விசுவாசத்தின் உறுதியை உங்கள் இருதயங்களிலே ஆண்டவர் ஊற்றுகிறார். இந்த செப்டம்பர் மாதத்திலே தேவன் உங்களுடைய விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுகிறார். அவருக்குள் இருந்த அதே விசுவாச பார்வை, அதே விசுவாச தரிசனம், அதே விசுவாச வார்த்தைகள், அதே விசுவாசத்தின் கிரியைகளை கர்த்தர் உங்களுக்குள்ளாக ஆண்டவர் ஊற்றி இந்த செப்டம்பர் மாதத்திலே உங்களுக்குள்ளாக காணாமல் போயிருந்த அந்த விசுவாசத்தை ஆண்டவர் மீண்டும் உங்களுக்குள்ளாக விதையாக ஆண்டவர் ஊற்றுகிறார். அவைகளை ஆண்டவர் தட்டி எழுப்பி உறுதிப்படுத்தி உங்கள் விசுவாசத்தை ஆண்டவர் வர்த்திக்க பண்ண போகிறார்.
விசுவாசத்தினாலே நீங்கள் சகலத்தையும் திருப்பிக் கொள்ளப் போகிறீர்கள். விசுவாசத்தின் மூலமாக நீங்கள் இழந்து போன எல்லாவற்றையும் திரும்பவுமாய் பெற்றுக்கொள்ளப் போகிறீர்கள். விசுவாசத்தோடு முழங்கால் படியிட்டு நீங்கள் செபித்து பரலோகத்தை அசைத்து தேவனுடைய ராஜ்யத்தின் ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்ளப் போகிறீர்கள். இந்த செப்டம்பர் மாதத்திலே தேவன் உங்களுக்குள்ளாக விசுவாச ஆசீர்வாதங்களை ஊற்றுகிறார். விசுவாச விதைகளை ஆண்டவர் விதைக்கிறார். உங்கள் விசுவாசத்தை ஆண்டவர் வர்த்திக்க பண்ணுகிறார். நம்முடைய விசுவாசத்தை நாமே வர்த்திக்க பண்ணுவதற்கு நமக்கு பலன் கிடையாது. சரீர முயற்சிகள் வீண். தேவனிடத்தில் அதை அர்ப்பணித்து விடும் பொழுது தேவாதி தேவன் நம்முடைய விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணி அவைகளை பலனாய் ஊன்றி இருக்கும்படிக்கு தேவன் நமக்கு கிருபை செய்ய போகிறார். ஆவிக்குரிய வரங்கள் பவுலால் கொரிந்திய சபைக்கு எழுதப்பட்டிருக்கிறது. 1 Corinthians 12:8-9 நாம் வாசிக்கும் பொழுது ஆவிக்குரிய வரங்களை குறித்து பவுல் அங்கு சொல்லுகிறார். 9 வரங்கள். அந்த 9 வரங்களிலே 3வது வரமாக விசுவாச வரம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆவியின் கனி 9 என்று அதே அப்போஸ்தலனாகிய பவுல் கலாத்தியருக்கு எபேசியருக்கு எழுதும் பொழுது 5:22-23 எழுதி வைத்திருக்கிறார். ஆவியின் கனி 9, அதில் 7வதாக வருகிறது விசுவாசம். ஆவியின் வரங்களிலும் விசுவாச வரம் என்று 3வதாக எழுதப்பட்டிருக்கிறது. ஆவியின் கனியிலும் விசுவாச கனி என்பது 7வதாக எழுதப்பட்டிருக்கிறது. 9 வரங்கள் 9 கனி. இந்த செப்டம்பர் மாதம் 9வது மாதம். தேவ ஜனமே, இந்த 9வது மாதத்திலே கர்த்தரை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிற, அவருடைய வார்த்தையை கேட்டு கொண்டிருக்கிற நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, ஆவியின் வரங்களிலே எழுதப்பட்ட அந்த 9 வரங்களிலேயும் கர்த்தர் உங்களை அலங்கரிப்பாராக. விசேஷமாக 3வதாக எழுதப்பட்டிருக்கிற விசுவாச வரத்தை கர்த்தர் உங்களுக்குள்ளாக அனல் மூட்டி எழுப்பி விடுவாராக. இந்த 9வது மாதத்திலே தேவன் உங்களுக்கு ஆவியின் கனி 9 உங்களுக்கு அருளை செய்து உங்களை மிகுந்த கனிகளை, நல்ல கனிகளை கொடுக்கிறவர்களாக ஆண்டவர் நிலைநிறுத்துவாராக. விசேஷமாக ஆண்டவருடைய வார்த்தை 7வதாக சொல்லியிருக்கிற அந்த விசுவாசம் என்கிற அந்த ஒரு கனியிலே வேரூன்றி மிகுந்த பலனை கொடுக்கும்படிக்கு ஆண்டவர் உதவி செய்வாராக. எங்கள் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுவீராக. இந்த செப்டம்பர் மாதத்தில் விசுவாசத்தோடு ஜெபிக்க போகிறோம், விசுவாசத்தோடு தரிசிக்க போகிறோம், விசுவாசத்தோடு கூட நாம் கால்களை எடுத்து வைக்க போகிறோம். வேதம் சொல்லுகிறது அல்லவா, நாங்கள் தரிசித்து நடக்கவில்லை, விசுவாசித்து நடக்கிறோம். 2020 ஆரம்பித்த நாள் முதற்கொண்டு ஆங்காங்கே கொள்ளை நோய்கள், போராட்டங்கள், இழப்புகள், நஷ்டங்கள், ஆங்காங்கே நடந்த துச்செய்திகளை கேள்விப்பட்டு மார்ச் 25 நம்முடைய தேசத்திலே சொல்லப்பட்ட லாக்டவுன் இன்றைக்கு வரைக்கும் வந்து கொண்டிருக்கிறது. இதன் நடுவிலே நம்முடைய விசுவாசத்தை ஆண்டவர் வர்த்திக்க பண்ணுவாராக. இந்த 8 இல்லாத விசுவாச அளவை இந்த 9வது மாதத்தில் ஆண்டவர் உருவாக்குவாராக. நம்முடைய விசுவாசத்தை துவக்குகிறவரும் நம்முடைய விசுவாசத்தை முடிக்கிறவருமா இருக்கிற அவர், தேவ ஜனமே, ஒரு விசுவாச வைராகியத்தை ஆண்டவர் உங்களுக்குள்ளாக ஊற்றுவார். நீங்கள் பேசுகிற ஒவ்வொரு விசுவாச வார்த்தைகளையும் இன்றைக்கு முதற்கொண்டு கர்த்தர் கணம் பண்ண போகிறார். நீங்கள் செபத்தில் விசுவாசம் உள்ளவர்களாக எவைகளையெல்லாம் கேட்க போகிறீர்களோ அவைகளையெல்லாம் நீங்கள் பெற்றுக்கொள்ளப் போகிறீர்கள். பரலோகம் அதற்கு ஆமென்றும் ஆமேனென்றும் பதில் கொடுக்க போகிறது. உங்கள் விசுவாச செபத்தை கேட்டு கோலியாத் நடுங்க போகிறான், யோர்தான் பின்னிட்டு திரும்ப போகிறது, எரிகோவின் மதில்கள் கீழே விழுந்து விட போகிறது. உங்கள் விசுவாச முழங்கால்கள் ஜெபம் வைராகியத்தை பார்த்து பரலோகம் சந்தோஷப்பட போகிறது. தேவ தூதர்கள் உங்கள் விசுவாசத்தை கனம் பண்ணும்படிக்கு கர்த்தருடைய பதில்களோடு கூட இறங்கி வரப்போகிறார்கள். தேவன் இந்த செப்டம்பர் மாதத்தில் உங்களை தட்டி எழுப்புகிறார். உங்கள் விசுவாசத்தை கர்த்தர் வர்த்திக்க பண்ண போகிறார். நான் அவர்களை வர்த்திக்க பண்ணுவேன், அவர்கள் குறுகி போவதில்லை. உங்கள் விசுவாசம் குறுகி போவதில்லை, ஏனென்றால் கர்த்தருடைய கை குறுகி போகவில்லை, அவருடைய செவிகள் மந்தமாகவில்லை. ஆகையினாலே உங்கள் விசுவாசத்தை ஆண்டவர் வர்த்திக்க பண்ணுவார். 2வதாக இன்னொரு காரியத்தை தியானித்து நாம் ஜெபிக்க போகிறோம். தேவன் எந்த விஷயத்திலே ஐ வில் மல்டிப்ளை தெம் என்று வாக்கு பண்ணுகிறார், நான் அவர்களை வர்த்திக்க பண்ணுவேன் என்று
எந்த விஷயத்திலே சொல்லுகிறார் என்றால், 2 கொரிந்தியர் 9:10. வேதத்தை வைத்திருக்கிறவர்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். 2 கொரிந்தியர் 9:10 நான் உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறதற்கு ஆகாரத்தையும் அளிக்கிறவர் உங்களுக்கு விதையை அளித்து அதை பெருக பண்ணி உங்கள் நீதியின் விளைச்சலை வர்த்திக்க செய்வார். உங்கள் நீதியின் விளைச்சலை வர்த்திக்க செய்வார், உங்கள் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுவார். அதே சமயம் இன்னொன்றை வர்த்திக்க பண்ணுவார், விளைச்சல். விளைச்சலை வர்த்திக்க பண்ணுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த விளைச்சலுக்கு ஒரு பெயர் இருக்கிறது. என்ன பெயர்? நீதியின் விளைச்சல். நீதியின் விளைச்சல் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஏன் இது நீதியின் விளைச்சல் என்று சொல்லப்படுகிறது என்றால், அதற்கு முந்தின வசனத்திலே நாம் வாசிக்கிறோம், 9:00. வாரி இறைத்தான், ஏழைகளுக்கு கொடுத்தான், அவனுடைய நீதி என்றென்றைக்கும் நிற்கும் என்று எழுதியிருக்கிறபடியே. எவனுடைய நீதி என்றென்றைக்கும் நிற்கும்? யார் செய்த நீதி என்றென்றைக்கும் நிற்கும் தெரியுமா? வாரி இறைத்து ஏழைகளுக்கு கொடுக்கிறானே, அந்த மனிதனுடைய நீதி என்றென்றைக்கும் நிற்கும். அந்த மனிதனுடைய நீதி என்றென்றைக்கும் நிற்கும். அவன் பிசினித்தனம் பண்ணவில்லை, கஞ்சத்தனமாய் இருக்கவில்லை. வாரி இறைத்தான், ஏழைகளுக்கு கொடுத்தான், அவனுடைய நீதி. ஆண்டவர் அதை தான் சொல்லுகிறார், அந்த நீதியின் விளைச்சலை வர்த்திக்க பண்ணுவேன் என்று. வாரி இறைப்பது, ஏழைகளுக்கு கொடுப்பது, இதெல்லாம் கிறிஸ்துவனுடைய பார்வையிலே ஒரு நீதியான காரியமாய் காணப்படுகிறது. நாம் நம்முடைய பேர் பிரஸ்தாபத்துக்கு வாரி இறைக்காமல், ஏழைகளுக்கு கொடுக்காமல், நம்முடைய சுய விளம்பரத்துக்காக நாம் அதை செய்யாமல், நம்முடைய வலது கை செய்கிறது இடது கைக்கு தெரியாமல் இருந்து, கர்த்தரை மாத்திரம் மையமாக முன்பாக வைத்து இப்படிப்பட்ட தர்ம ஊழியங்களை நாம் நிறைவேற்றும் பொழுது, வாரி இறைத்து ஏழைகளுக்கு கொடுத்து, திக்கற்றவர்களை விசாரித்து தேவையுள்ளவர்களை நினைத்து ஏழைகளுக்கு நாம் கொடுக்கும் பொழுது, ஆண்டவருடைய கண்கள் அதை பார்த்து அவன் நீதி என்றென்றைக்கும் நிற்கும் என்று வாக்கு பண்ணுகிறார். அவன் வாரி இறைக்கும் பொழுது ஒரு நீதியின் விதைகளை விதைக்கிறான். அவன் ஏழைகளுக்கு கொடுக்கும் பொழுது நீதியின் விதைகளை அவன் விதைக்கிறான். இந்த விதைகள் எல்லாம் மண்ணோடு மறைந்து போவது கிடையாது, அவைகளுக்குள்ளாக தேவன் ஒரு ஜீவனை வைத்தருளுவார். அந்த விதைகள் எல்லாம் ஒரு விளைச்சலை கொடுக்கும். அந்த விளைச்சலை நீங்களும் காண்பீர்கள். விதைக்கிறானே அவனும் காண்பான், அவனுடைய சந்ததியும் காணும்படிக்கு ஆண்டவர் செய்தருளுவார். நாம் ஒன்றை தெரிந்து கொள்ள வேண்டும், நாம் விதைக்கிறதற்கு விதையை கொடுப்பவரும் கர்த்தர் தான் என்பது. நாம் வாரி இறைக்கிறோம், ஏழைகளுக்கு கொடுக்கிறோம், விதைக்கிறோம் என்றால், அந்த விதையை யார் நம்முடைய கைகளிலே கொடுக்கிறார்கள் என்றால், தேவன்தான் அந்த விதையை நம்முடைய கைகளிலே கொடுக்கிறார். பவுல் அதை தெளிவாய் எழுதி வைத்திருக்கிறார் 10:00, விதைக்கிறவனுக்கு விதையை கொடுக்கிறவர் அவர்தான் என்று. ஆகையினால இது நம்முடைய விதை அல்ல, நாம் சம்பாதித்த நாம் உருவாக்கின விதை கிடையாது, இது தேவன் நம்முடைய கைகளிலே கொடுத்த விதை. இந்த விதையை நான் ஏழைகளுக்காக நான் கொடுக்கிறேன், வாரி இறைக்கிறேன், நீதி நிற்கும்படிக்கு ஆண்டவர் அனுகிரகம் செய்ய போகிறார். ஆகையினாலே நான் உதவி செய்தேன் என்று சொல்லாதபடிக்கு, உதவி செய்யும்படிக்கு கர்த்தர் என் கைகளை பலப்படுத்தினார் என்று சொல்ல வேண்டும். நான் அநேகரை போஷித்தேன் என்று சொல்லாதபடிக்கு, மற்றவர்களை போஷிக்க கர்த்தர் எனக்கு கிருபை செய்தார் என்று நம்மை தாழ்த்த வேண்டும். ஏனென்றால் இந்த விதை நம்முடையது கிடையாது, இந்த விதையை கொடுத்ததே அவர்தான். விதைக்கும்படி விதையை கொடுத்தது அவர்தான். ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான், கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலனடைந்தான். அவன் வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவன் ஆனான் என்று நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். ஆதியாகமம் 26 அந்த சம்பவம் எழுதப்பட்டிருக்கிறது. ஈசாக்கினுடைய கையிலே கொடுத்த அந்த விதை தேவன் கொடுக்க தேவனால் கொடுக்கப்பட்ட ஒரு விதை. ஆகையினாலே தேவ ஜனமே, இந்த லாக்டவுன் பீரியடில் எத்தனையோ ஜனங்கள் தேவைகளோடு கூட நெருக்கத்தோடு கூட காணப்படுகிறார்கள். அவர்களுக்கெல்லாம் நாம் வாரி இறைத்து அவர்களுக்கெல்லாம் நாம் கொடுப்பது மிகப்பெரிய பாக்கியம். அது ஒரு சந்தோஷம், சொல்ல முடியாத அளவில்லாத ஒரு சந்தோஷம். கர்த்தரை முன்னிட்டு தாழ்மையோடு சொல்ல வேண்டுமென்றால், இந்த மார்ச் மாதம் லாக்டவுன் ஆரம்பித்த
அந்த மார்ச் 25th லாக்டவுன் ஆரம்பித்ததில் இருந்து ஏப்ரல் மாதம் தொடர்ந்து இந்த ஆகஸ்ட் மாதம் வரைக்கும் அநேக இடங்களிலே கர்த்தரை மையமாக முன்பாக வைத்து தேவையுள்ளவர்களுக்கு நாம் விதைகளை விதைக்க கொடுக்க தேவன் நமக்கு கிருபை செய்திருக்கிறார். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. வலது கை செய்கிறது இடது கை அறியாதபடிக்கு கர்த்தரை மையமாக வைத்து நாம் செய்து கொண்டு வருகிற இந்த லாக்டவுன் பீரியடிலே செய்து கொண்டு வந்த சேரிட்டி மினிஸ்ட்ரிஸை தேவன் அறிந்திருக்கிறார். நமக்கு தேவைகள் உண்டு. நாம் நினைக்கிறோம் எனக்கே நெருக்கம் போராட்டம், எனக்கே ஆஃப் சேலரி, எனக்கே பிஸ்னஸ் இல்லை, எனக்கே தேவைகள் குறைவாக இருக்கிறது என்று நாம் நினைக்கிறோம். ஆனால் நம்மிலும் கீழானவர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறார்கள். நம்முடைய தேவைகளை காட்டிலும் அதிகமான தேவைகளோடு எத்தனையோ பேர் இருக்கிறார்கள். நம்மிலும் கீழா எத்தனையோ ஜனங்கள் இருக்கிறார்கள். நமக்கு தேவைகள் இருந்தாலும் இதன் நடுவிலும் என்னிலும் அதிகமான தேவையுள்ளவர்களை நான் கொடுக்கும் பொழுது தேவன் அதை பார்த்து கனம் பண்ணுவார். நமக்கு வர வேண்டிய தேவையில்லாத நஷ்டங்கள் இழப்புகள் எல்லாம் இவைகளினாலே தடுத்து நிறுத்தப்படும். நம்மை கர்த்தர் அழகாய் போஷிப்பார். வாங்குகிறதை பார்க்கிலும் கொடுக்கிறதை பாக்கியம் என்று வேதம் சொல்லுகிறது. என்னிடத்தில் இருக்கிறது ஆகையினால் நான் கொடுக்கிறேன் என்று சொல்லுவதை காட்டிலும் என்னிடத்தில் இல்லை ஆனாலும் எனக்கு இருக்கிறதை நான் கொடுப்பேன், கர்த்தரை முன்பாக வைத்து நான் ஏழைகளுக்கு நான் கொடுப்பேன் என்று நான் சொல்லும் பொழுது தேவன் அதை பார்க்கிறார். இந்த சிறியரில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று தேவன் சாட்சி சொல்லுவார். சங்கீதம் 41:2 சொல்லுகிறது அல்லவா, சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தையுள்ளவன் பாக்கியவான் என்று. தேவஜனமே, நீங்கள் உங்களுடைய கைகளிலே இருக்கிற விதையை உங்களுக்காக விதைக்காமல் அதை அந்த விதையை தேவன் என்னை நம்பி கையிலே கொடுத்திருக்கிறார் என்று அதை தேவையுள்ளவர்களுக்கு திக்கற்றவர்களுக்கு ஏழைகளுக்கு நாம் விதைக்கும் பொழுது ஒரு விளைச்சலை கர்த்தர் தருவாரே, அது கம்பீரமான ஒரு அறுவடையாக இருக்கும். ஒரு நீதியின் விளைச்சலாக அது காணப்படும். ஆண்டவர் சொல்லுகிறார் அந்த நீதி என்றென்றைக்கும் நிற்கும். தேவன் உங்களுடைய நீதியின் விளைச்சலை வர்த்திக்க செய்வார். விதையுங்கள், தேவையுள்ள இடங்களிலே விதையுங்கள், தேவையுள்ள ஜனங்கள் நடுவிலே விதையுங்கள், கர்த்தருடைய ராஜ்யத்துக்காக விதையுங்கள். விசேஷமாக நீதியின் விளைச்சலை பார்க்க விரும்புகிறவர்கள் நேலைகளுக்காக நீங்கள் விதையுங்கள், கொடுத்து உதவுங்கள். தேவன் உங்களுக்கு ஒரு நீதியின் விளைச்சலை இம்மையிலும் மறுமையிலும் 100 தந்தருள்வார். எந்த ஒரு சந்தேகமும் கிடையவே கிடையாது. கர்த்தருடைய நாமத்தினாலே சொல்கிறேன், அவர் உங்களை வர்த்திக்க பண்ணுவார். ரெண்டு காரியங்கள். ஒன்று, உங்கள் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுவார். இந்த செப்டம்பர் மாதத்தில் உங்கள் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுவார். ரெண்டாவதாக, உங்கள் நீதியின் விளைச்சலை வர்த்திக்க பண்ணுவார். இதுவரைக்கும் நீங்கள் ஆண்டவருக்காக விதைத்து கொண்டு தேவையுள்ளவர்களுக்காக விதைத்து கொண்டு வருகிறீர்களா? ஒரு விளைச்சல் இருக்கிறது ஒரு நாள் நீங்கள் பார்ப்பீர்கள். அந்நிய கண்கள் அல்ல, உங்கள் சொந்த கண்கள் அந்த விளைச்சலை பார்க்க போகிறது. அவைகளில் இருந்து ஆடல் பாடலின் சத்தமும் ஸ்தோத்திரமும் புறப்படும். நான் அவர்களை வர்த்திக்க பண்ணுவேன், அவர்கள் குறுகி போவதில்லை. அவர்களை மகிமைப்படுத்துவேன், அவர்கள் சிறுமைப்படுவதில்லை. செப்டம்பர் மாதத்திலே தேவஜனமே, உங்கள் விசுவாசத்தை அவர் வர்த்திக்க பண்ணுவாராக. உங்கள் நீதியின் விளைச்சலை கர்த்தர் வர்த்திக்க பண்ணுவாராக. விதையுங்கள், அப்பொழுது ஒரு நீதியின் விளைச்சலை நீங்கள் காண்பீர்கள். தேவன் உங்களை இந்த செப்டம்பர் மாதத்திலே வர்த்திக்க பண்ணுவேன் என்கிற வார்த்தையின்படியே ஆசீர்வதித்து உங்களை பழுகி பெருக பண்ணுவாராக. தேவன் இந்த மாதத்தில் உங்களுடைய தேவைகளை சந்திப்பாராக. God bless you. Glory to God alone. ஆமென்.